தேமுதிக நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் மருத்துவ சிகிச்சைக்காக சற்று சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு புறப்பட்டு சென்றார் தேமுதிக நிறுவன தலைவரும் மற்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான விஜயகாந்த் அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் நேரத்தில் முதன் முதலாக உடல் ஏற்பட்டது அன்று முதல் அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் சற்று சென்னை விமான நிலையத்திலிருந்து தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மருத்துவ பரிசோதனைக்காக துபாய் செல்வதற்காக வந்துள்ளார் துபாய் செல்லும் விஜயகாந்துடன் அவரது இளைய மகன் சண்முக பாண்டியன் மற்றும் அவரது உதவியாளர்கள் குமார் சோமு ஆகியோரும் துபாய் சென்றுள்ளனர் முன்னதாக துபாய் செல்லும் நபர்கள் கொரோனா பரிசோதனைக்கு பின்னரே விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற நிபந்தனை இருப்பதால் விஜயகாந்த் உட்பட அனைவரும் கொரோனா பரிசோதனை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது